நமஸ்தே, விசாரத் உத்ராதில் கபீர்தாஸோட ஐஆர்சி எடுக்கிறேன். பேஜ் நம்பர் வந்து 137. சரவணா கைடு உங்களுக்கு யூஸ் பண்ணுறேன். மண்ணு மஸ்துகுவா தபு கியூம் போலே ஹீரா பாயோ காண்ட் கட்டியும் பார் பார் வாக்கோ கியூம் கோலே ஹல்கி தீ ஜப் சட்டி தராசு பூரி பை தபு கியூன் டோலே சூரத்து கலாரி பை மத்வாரி மத்வா பீகையி பின் தோலே ஹன்சா பாயே மானசரோவர் தால் தலையா கியூன் டோலே டேரா சாப் ஹே கட் மான்கி பஹர் நைனா கியூம் கோலே கஹை கபீர் சுனோபாய் சாதோம் சஹப் மிலி சஹப் மிலி மிலிகையே தில் ஹோலே. பிரசங்க ஏ பத்து சந்த் கவி கபீர்தாஸ் காகே. இந்த வரிகள் வந்து கபீர்தாஸுடைய வரிகள். ஆப்ப ஞானுக்கோ பகவான் மான்தேத்தே, இவர் வந்து அறிவை வந்து கடவுளாக வழிபடுறவர். ஆப்கே ரச்சனாயே தீன் பாகோமே விபக்துக, இவருடைய படைப்புகள் வந்து மூணு பிரிவாக கொடுத்துருக்காங்க. சாக்கி சப்த அப்புறம் வந்துட்டு ரமை ஆர் ரமைனி. சந்தர்ப்பு பார்க்கலாம். பகவான் அந்தர்யாமிக, அந்தர்யாமினா மன் கி பாத் ஜானே வாலா, நம்ம மனதில் நினைக்கிறத தெரிஞ்சுக்கிறவங்க. கடவுள் எப்போவுமே வந்து மனதில் நினைக்கிறத தெரிஞ்சுக்கிறவரு. ஈஸ்வர் பிரேம் சே மில்னே வாலே ஆனந்த், கடவுளோட அன்பால் கிடைக்கக்கூடிய ஆனந்த் அந்த ஹாப்பினஸ்க்கா வர்ணன். அதோட எக்ஸ்பிளனேஷனை சம்பவ நகையை அதை யாராலையும் சொல்ல முடியாது. கடவுள் அன்பு மேலே கிடைக்கிற அந்த வர்ணனையை யாராலையும் எவ்வளவுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி சொல்ல முடியாது. கபீர் இஸ் பத்மே எஸ் ஏ பாவ் பிரகட்டு கர்த்தே. கபீர் அவர்கள் வந்து இந்த வரிகளில் இந்த ஃபீலிங்ஸை தான் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, கடவுளோட அன்பை வந்து நம்மளால் மெஷர் பண்ண முடியாது, சொல்ல முடியாது, அந்த மாதிரி சொல்கிறார். அவ்வளவு இருக்குது அப்படின்ட்டு. வியாக்கியாய் ஜப் கிசி கா மண் சந்துஷ்டு ஹோத்தாகே, யாருடைய மனது திருப்தியாக இருக்குதோ தபுவ போல்னா பந்து கருதேத்தகே. சாரி, அட் த டைமில் அவங்க பேசுகிறதையே நிறுத்திக்கிறாங்க. கிசி கோ ஹீரா மில்லு ஜாத்தாகே தோ வ உசே காண்ட் மே பாந்துக்கர் சுரக்ஷித்து ரக்லேத்தாகே. யாருக்காச்சும் ஹீரானா டைமண்ட் கிடச்சிருச்சுனா, மில் ஜாத்தாகே தோ கிடச்சிருச்சுனா, உசே காண்ட்டுமே அதை வந்து ஒரு காண்ட்டுனா முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க, ஒரு துணியோட காரணில் வச்சு நல்லா பாந்துக்கர் சுரக்ஷித்துனா சேஃப்டியான பிளேஸில் வச்சுக்கோங்க. வ பார் பார் காண்ட்டு கோல்கர் நகி தேக்தா, அடிக்கடி அந்த முடிச்ச கலட்டி பார்க்க மாட்டாங்க இருக்கா இருக்கான்னு. தராசுமே கோயி சீஸ் தௌலி ஜாத்திக, தராசில் எதையாச்சும் பொருளை வச்சு நம்ம நிறுக்கும் பொழுது ஆறு பல்ட்டே பராபர் ஹோ ஜாத்தாகே. பல்ட்டே பல்ட்டேனா அந்த பிளேட்டு, ரெண்டு சைடும் டெராஸில் மெஷர் பண்ணுறதுக்காக ஒரு சைடு வெயிட்டுக்கல்ல, இன்னொரு சைடு பொருள் வைப்போம் இல்லையா, அது ரெண்டும் அதான் பல்ட்டே பராபர் ஹோ ஜாத்தா. பராபர்னா ஈக்குவலாக இருக்கும். தபு கோய்பி உசை பார் பார், அது திரும்பவும் அடிக்கடி அதை யாரும் மெஷர் பண்ணி பார்க்க மாட்டாங்க. ஒரு பொருளை அளக்கிறதுக்கு முன்னாடி தெராசு கரெக்டாக இருக்கா என்னன்னெலாம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அது கரெக்டாக எப்போவுமே ஈக்குவலாக தான் காட்டும், அதனால் அதை யாரும் சரி பண்ணி பார்க்க மாட்டாங்க. மீரா தியான் ஈஸ்வர்கே பாரேமே சோச்சுதா ரேத்தா, என்னோடய மனது வந்து எப்போ பார்த்தாலும் ஈஸ்வர் கான்சன்ட்ரேஷன் தியான்னா என்னோடய கவனம் ஃபுல்லாக கடவுள் மேலேயே இருக்குது. இஸ்லியே மேரி தசா பியங்கடு ஜெய்சிக, அதனால் என்னோட கண்டிஷன் எப்படின்னா ஒரு பியங்கடு, ஒரு குடிகாரன் மாதிரி அப்படின்னு. ஜெய்சே பியங்கடு மதுக்கே பிரபாவுசே மஸ்து ஹோக்கர் மௌன ரேத்தாகே, எப்படி வந்து பியங்கடு அந்த ட்ரிங்கர் வந்து
மதுக்கே பிரபாவ், அந்த தண்ணி குடிக்கிற அந்த ட்ரிங்க்ஸின் தாக்கத்தால் மஸ்து ஹோக்கர் அப்படின்னா அப்படியே ஹாப்பி ஆகி மௌனரத்தகை அமைதியாகிடுறாங்க. வைசேகி மே ஈஸ்வர் பிரேமிசே, அதே மாதிரி நானும் கடவுள் அப்படிங்கிற அந்த அன்பால் பிரபாவ்சே அவருடைய அந்த அன்பின் தாக்கத்தால் சந்தோஷ்டு ஹோக்கர் சந்தோஷமாகி மௌனரத்தாகும், நானும் மௌனமாயிடுறேன். ஜோ ஹன்ஸ் பக்ஷி, ஒரு அன்னப்பறவை மானசரோவர் போஞ்சதாக. மானசரோவர் அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டர், அருவி வாட்டரும் ஒரு லேக் அது. அருவி வாட்டரும் கொட்டணும், அட் த சேம் டைமில் பழைய தண்ணி, முத நாள் அதுக்கு முத நாள் அப்படி கொட்டின அந்த பழைய தண்ணியெல்லாம் வாய்க்கால் மாதிரி வெளியில் ஓடணும். மத்தலப் இன்புட் இருக்கணும், அவுட்புட் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் ஃப்ரெஷ் வாட்டராக இருக்கும் அந்த லேக்கை சொல்கிறாங்க, அதுதான் மானசரோவர். பவுஞ்சு ஜாத்தாகே தப் தலாபோங்கோ நகி கோஜுதா. தலாப்னா புது தண்ணி, எப்போயாச்சும் மழை பெய்கிறப்போ வந்து தேங்கும், மாத கணக்காக பாசம் பிடிச்சி ஒரு குளமாட்ட அப்படி தேங்கி கிடக்கும், அது கொஞ்சம் ஸ்மெல்லி தண்ணியெல்லாம் கொஞ்சம் நாத்தடிக்கிற மாதிரியெல்லாம் இருக்கும், அந்த மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி எதுக்காச்சும் வந்து ஹன்ஸ் அன்னப்பறவைக்கு மானசரோவர் கிடச்சதுக்கப்புறம் அது அந்த தலாபு பக்கமெல்லாம் யோசிக்கவே யோசிக்காத அங்கே போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இசை தர மீ ஞான ரூபி ஈஸ்வர்கோ பாச்சுக்காகும், அதே மாதிரி நான் வந்து ஞான ரூபி ஈஸ்வர், அறிவு அப்படிங்கிற அந்த கடவுள் வந்து எனக்கு கிடச்சிட்டாங்க, மானசரோவர் மாதிரி அது கிடச்சிருச்சு எனக்கு. ஆற அந்நிய தேவதாங்கோ நகி கோஜிதா, மற்ற கடவுள்களை தேட வேண்டிய அந்த அந்த சந்தர்ப்பம் எனக்கு வேண்டாம், எனக்கு அது தேவையில்லை அப்படின்னு. அமாரே பகவான் அமாரே அந்தர்ஹே, நம்மளுடைய கடவுள் நமக்குள்ளேயே இருக்கார், உன்கோ பாகர் கோஜனைக்கு ஜரூரத் நகி, அவதை வந்து வெளியில் தேட வேண்டிய அவசியம் இல்லை. கபீர் சப்சே கெஹத்தே ஹேக்கி, கபீர் அவர்கள் வந்து எல்லாத்துக்கிட்டேயும் சொல்கிறாரு, பகவான் தில்கி ஓட்டோ மேபி வித்தியமான் ஹே, கடவுள் வந்து தில்லோட எல்லா இடங்கள், மத்தளவு ஒரு இடம் விடாமல் ஆல் பிளேஸ், எல்லா இடத்துலையும் வித்தியமானா அவைலபிள் இருக்கார். கோஜினே பர் மில்ஹி ஜாத்தே ஹே, அது தேடுனா கண்டிப்பாக கிடச்சிடுவார் அப்படின்னு. விசேஷ்தா பதுமே திருஷ்டாந்த் அலங்கார் ஹே, இந்த பத்தில் வந்துட்டு இந்த வரிகள் இந்த பாடல்களில் வந்து திருஷ்டாந்த் அலங்கார் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆர் ரூபக் அலங்கார் பி ஹே, ரூபக் அலங்காரும் இதில் வந்து அழகாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆல் தி பெஸ்ட், நல்லா எழுதுங்க.